ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் டி ட்வெண்ட்டி லீக்ஸ் மேட்ச் நம்பர் 29 இன்றைக்கான மேட்சுக்கான டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் விசஸ் எம்ஐ கேப்டன், இந்த மேட்சுக்கான டீம் தான் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமோட லைன் அப் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவு கேப்டன் ஃபாப் டுப்ளசிஸ் ரீசா ஹென்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன் டவுனில் மேத்யூ வாடே, டெமான் ஃபெரரியோ, லயூஸ் டூப்ளி, எஸ் மாங்கியா, ரொமேரியோ சஃபட், கேர்லான் கட்ஸி, நான்ட்ரே பர்கர், கைல் சைமன், மகிஷ் தீக்ஷனா ஆஃப் ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் பாசிபிள் அண்ட் தென் எக்ஸப்டடு பிளேயிங் 11. நெக்ஸ்ட் எம்ஐ கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டெவால் பெரிவியஸ், கிராண்ட் ரால்ஃபஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன் டவுனை பொறுத்தளவு வெஸ்லி மார்சல், ராவன் டூசன், கிரெகரி லிண்டே, டீம் டேவிட், சாம் கரன், டூன் ஜென்சன், ஓடியன் ஸ்மித், கேப்டன் ரஷீத் கான் அண்ட் ககிஷ்டோ ரபாடா. இது வந்து பார்த்தோம்னா எம்ஐ கேப்டன் டீமோட பாசிபிள் அண்ட் எக்ஸப்டடு பிளேயிங் 11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எந்த பிச்சில் நடக்குது, எந்த கிரவுண்டில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். மேட்ச் எங்கே நடக்குது, எந்த வெனியூ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜோனஸ்பர்க் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜோனஸ்பர்க்கில் நடக்குது. இது என்ன பிச்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, திஸ் பேட்டிங் பிச், டோட்டல் 25 மேட்ச் ஹேஸ் பீன் பிளேடு ஆன் திஸ் பிச். 25 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 12 முறையும், பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 13 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு சைடுமே ஈக்குவல், எப்படி இருந்தாலும் மேட்ச் போகலாம் அப்படிங்கிற மாட்டம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு எடுத்தோம்னா 170+ அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்தோன்னா கட்டாயம் ஒரு 170 மேலே ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது. பேட்டிங்க்கு நல்ல ஒரு சாதகமான பிச் அப்படிங்கிறது கிளாரிஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணுவாங்க, சேசிங் தான் விரும்புவாங்க. அதனால் பவுல் ஃபஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் பேட்ஸ்மேனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக் பண்ண பார்க்கணும் கைஸ். அண்ட் தென் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸையும் மேக்ஸிமம் பிக் பண்ண பார்க்கணும். இப்போ டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கைஸ். விக்கெட் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸில் டெவன் ஃபெராரியோ இருக்காரு. இவரை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா விக்கெட் கீப்பிங் மேத்யூ வேடு வந்தனால அவர் கட்டாயம் பண்ணுவார். டெவன் ஃபெரரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓவர்ஸ் அப்படிங்கிறது போகிறார். இவர் வந்து விக்கெட் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிளேயராக கொடுத்துருந்தாலும் ஓவரும் போடுவார். சில மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர்ஸ் போடுறாரு, 2 ஓவர்ஸ் போடுறாரு, விக்கெட் அப்படிங்கிறதும் கிடைக்குது. காரணம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பவுலர் கிடையாது, பார்ட் டைம் பவுலர் மட்டும் தான். இந்த ஒரு விஷயத்தினால பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமில் அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுதான் இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. அதனால் இவரோட ஓவர்ஸ் போட்டார் அப்படின்னா ரன்ஸுக்கும் போகலாம், சேம் டைம் விக்கெட்டும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம ஒரு 50-50 சான்ஸாக பார்த்தாலும் ப்ளஸ் பேட்டிங் அப்படிங்கிறதுலையும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மேட்ச் வந்து பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுலிங்கில் 2-3 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறாரு. அதனால் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டோட கான்ட்ரிபியூஷனும் டெவன் ஃபெராரியோட்ட இருக்குது. அதனால் ஷூராகவே அவர் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அதனால் டெவன் ஃபெராரியோவை இந்த மேட்ச்சில் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் கீழே பொறுத்தளவு எம்ஐ கேப்டனில் கிராண்ட் ராயல் ஃபிஷன். இவரை பொறுத்தளவு இவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆஃப் எம்ஐ கேப்டன். அந்த அட்வான்டேஜ் பவர் பிளே அட்வான்டேஜ் கட்டாயம் இருக்குது. ரன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இவரை பொறுத்தளவு அடிக்கலாம். பெரிய அளவில் பிக்கிங் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 30%, ரொம்பவுமே கம்மியாக தான் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. மேத்யூ வெய்டுக்கு 43% போயிருக்காங்க. மேத்யூ வெய்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டாவது மேட்ச் தான் இன் சவுத் ஆஃப்ரிக்கன் டி ட்வெண்ட்டி லீக்ஸில் ப்ளே பண்ணுறாரு. பட் கிராண்ட் லாஃப்லேஷன் பொறுத்தளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச் பக்கம் ப்ளே பண்ணியிருந்தார். பெரிய அளவில் பிக்கிங் பர்சன்டேஜ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. பட் இவரை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த ஒரு பிச் எக்ஸ்பெஷலி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் கிராண்ட் ராயல் ஃபியூஷனை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் கிராண்ட் ராயல் ஃபியூஷனை கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய மேத்யூ வெய்டை நீங்கள் கிராண்ட் ராயல் ஃபியூஷனுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். பட் என்னைய பொறுத்தளவு கிராண்ட் ராயல் ஃபியூஷன் அண்ட் மேத்யூ வெய்ட் ரெண்டு பேரும் சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவர் ஒன் டவுனில் இருக்கிறாரு, அவர் ஓப்பனிங் இருக்கார், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா விசேஷம். பட் கிராண்ட் ராயல் ஃபியூஷனை கட்டாயம் எடுத்துட்டு போங்க, அட்வான்டேஜ் ஆஃப் பவர் பிளே. அதனால் கிராண்ட் ராயல் ஃபியூஷன் அண்ட் டெவன் ஃபெராரியோ ரெண்டே ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பேட்டிங்கை பொறுத்தளவு ஃபாப் டுப்ளசிஸ் ஷோராக இருக்கட்டும். அண்ட் ரீசா ஹென்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கல. பட் இருந்தாலும் அந்த 30-40 ரன் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு பேட்டிங்கில் கொடுத்துட்ருக்கனால நமக்கு ரீசா ஹென்ரிக்ஸை பிக் பண்ணோன்னா ஷோராகவே ஒரு 30-40 ரன் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அண்ட் ஃபாப் டுப்ளசிஸ் சொல்லவே தேவையில்ல, தரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். அதனால் ஃபாப் டுப்ளசிஸை கட்டாயம் ட்ரை பண்ணும்.
ரேசி வேண்டடூசன் இவரையும் ஷுவராகவே எடுத்துகிட்டு போகலாம். எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தோன்னா பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. மிடில் ஆர்டர் பொசிஷனில் சூப்பராக பிளேனி பிளேன்ட்ருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆஃப் எம்ஐ கேப்டன். ஷுவராகவே ரேசி வேண்டடூசனை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே டீம் டேவிட் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. பவுலிங்கும் வந்து பார்த்தோன்னா சில மேட்ச் வந்து போடக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்குது. அதனால் டீம் டேவிட் இந்த இடத்துல பவுலிங் ஆப்ஷனும் நமக்கு கட்டாயம் தராரு. அதனால் டீம் டேவிட்டையும் ஷோராகவே எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் கீழே பொறுத்தவரை டெவால் பிரிவியஸ் அண்ட் லாயிஸ் டூப்ளி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சில மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் எக்ஸ்பெஷலி டெவால் பிரிவியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போய் தான் அவுட் ஆகிருக்காரு. எக்கச்சக்கமான மேட்ச் அவரை பொறுத்தளவு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே. எந்த பால் எவ்ரி பாலாக இருக்கட்டும் அவர் அடிக்க தான் போவார். சேம் டைம் அந்த இடத்துல விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்குது. ப்ளஸ் ரன்ஸுக்கும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நான் டெவால் பிரிவியஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பிக் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது எந்த டைமில் வேணாலும் விக்கெட் அப்படிங்கிறது போகலாம். அதனால் டெவால் பிரிவியஸும் பிக் பண்ண போகிறதில்ல. அண்ட் கீழே இருக்கிற லயூஸ் டூப்ளியும் இந்த ஒரு மேட்ச்சில் நான் குறிப்பாக பிக் பண்ண போகிறதில்ல கைஸ். பேட்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபாப் டுப்ளசிஸ், ரிசா ஹென்ட்ரிக்ஸ், ராசி வாண்டடூசன் அண்ட் டீம் டேவிட்டை மட்டும் பிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வந்தோன்னா ஓடியன் ஸ்மித் ஷுவராகவே இருக்கணும் அண்ட் ரொமேரியஸ் எஃபர்ட்டும் இருக்கணும். ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா அந்த எண்டு அதாவது வந்து பார்த்தோன்னா கடைசியில் வந்து ரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க பேட்டிங்கில். ப்ளஸ் பவுலிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே மூணு ஓவர்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. அதனால் கட்டாயம் ஓடியன் ஸ்மித் அண்ட் ரொமேரியஸ் எஃபர்ட்டை கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மேலே இருக்கக்கூடிய சாம் கரனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் மூணு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நம்ம ரெண்டு விக்கெட்டும் எடுப்பார். மற்ற எந்த ஒரு மேட்சுமே பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் இவரை பொறுத்தளவு அந்த எண்டு ஓவர்ஸில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்குது. டெத் ஓவர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட் கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிக் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் எம்ஐ கேப்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுச்சு அப்படின்னா சாம் கரன் டெத் ஓவரில் ரெண்டு ஓவர் போடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஐ கேப்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் கட்டாயம் நீங்கள் சாம் கரன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகலாம். இதே வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சாம் கரனுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே கம்மி. அவரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பாயிண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மேட்ச்சில் 98 பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணல. அப்புறம் 31, 14, 23, 70, 24 அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டே ரெண்டு மேட்ச் மட்டும்தான் ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்துருக்காரு. மற்றபடி எந்த ஒரு மேட்ச்லையும் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சாம் கரண்ட்டை ஷுவராகவே இல்லை. பட் பர்சன்டேஜ் வைஸ் நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிறனால 84% பிக் பண்ணிடுறாங்க. பட் நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது கைஸ். நான் சொன்னாப்பில் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், எம்ஐ கேப்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சாம் கரனை ட்ரை பண்ணலாம். அண்ட் கீழே பொறுத்தளவு கிரெகரி லிண்டே, லிண்டேவை பொறுத்தளவு பெரிய லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் இந்த ஒரு பிச்சில் கிடைக்குமா ஸ்பின்னருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் அப்படிங்கும்போது கிரெகரி லிண்டேவுக்கு பெரிய லெவலில் டேன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காது. அதனால் கிரெகரி லிண்டேவையும் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பவுலிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா கீழே பொறுத்தளவு டுனோ ஜான்சன், இவரை பொறுத்தளவு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவருக்கு பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கும்போது அவரோட ஆங்கிள் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் அப்படிங்கிறது கட்டாயம் யூஸ் ஆகும். எஸ்பெஷலி ஃபாப் டுப்ளசிஸ்க்குமே சரி அந்த இடத்துல ரிசா ஹென்ட்ரிக்ஸ்க்குமே சரி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதனால் டுனோ ஜான்சனையும் இந்த இடத்துல பிக் பண்ணுறது நமக்கு விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறது கட்டாயம் எடுத்து கொடுப்பாரு. ரெண்டு விக்கெட் அல்லது ஷோராக ஒரு ரெண்டு விக்கெட்னாச்சும் எடுத்து கொடுப்பாரு. அதனால் டுனோ ஜான்சனை கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுலிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா மகேஷ் தீக்ஷனாவை ஷோராகவே எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சொல்லலாம் என்னடா முன்னாடி சொன்ன வந்து ஸ்பின்னருக்கு பெருசு அசிஸ்டன்ட் இருக்காது இந்த பிச்சில் அப்படின்னு. கட்டாயம் இவர் வந்து அசிஸ்டன்ட் அந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ண மாட்டார். இவரை பொறுத்தளவு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அதாவது பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க விக்கெட் எடுப்பாங்க. டேன் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ், நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் தீக்ஷனாவாக இருக்கட்டும் அண்ட் ரஷீத் கானாக இருக்கட்டும். பெருசாக பிச்சில் வேல்யூ இல்லைன்னா கூட இவங்க ஸ்பிங்கர்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பந்த டேன் பண்ணுவாங்க. அதனால் கட்டாயம் ரஷீத் கான் அண்ட் தென் மகேஷ் தீக்ஷனாவை ஷுவராகவே எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல விக்கெட் கீப்பர் நான் டெவன் ஃபெராரியோவை திரும்பி எடுத்திருக்கேன். பட் நம்மளுடைய பிக் பண்ணியிருந்தேன். இவருக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு விருப்பம் டெவன் ஃபெராரியோவுக்கு பதிலாக கிரெகரி லிண்டேவோ அல்லது ககிஸ்டா ரபாடாவோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி போகலாம். பட் எனக்கு என்னமோ இந்த ஒரு மேட்ச்சில் டெவன் ஃபெராரியோவுக்கு ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஓவர்ஸ் ட்ரை பண்ணார் அப்படின்னா விக்கெட் கிடைக்கும். ப்ளஸ் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துல டெவன் ஃபெராரியோவோ பிக் பண்ணியிருக்கேன். இப்போ விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னா டெவன் ஃபெராரியோ நான் சொன்னாப்பில் அவர் ஒரு பொசிஷன் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு குவஸ்டின். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயருமே குட் பிக் அப்படிங்களாம். இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் ககிஷா ரபாடாவோ அல்லது சாம் கரனோ அல்லது கிரெகரி லிண்டோவோ யாரை வேணுமாலும் ட்ரை பண்ணிக்கலாம்.
பட் என்னை பொறுத்தளவு டெவான் ஃபெராரியை கம்பேர் டு வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரனாக இருக்கட்டும் அல்லது கிரெகரி லிண்டேவாக இருக்கட்டும் அண்ட் ககிஸ்டோ ரொபாடாவாக இருக்கட்டும் மூணு பேத்துமே ஈக்குவலான ஒரு பிளேயர் தான் டெவான் ஃபெராரியாவும் ஓவர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது பேட்டிங் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால நான் டெவான் ஃபெராரியை சைட் போயிருக்கேன் கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான் பட் அந்த ரிஸ்க் நம்ம எடுத்தால் தான் வின் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப கரெக்டாக என்ன தான் டீம் பிக் பண்ணியிருந்தாலும் நம்மளோட வின்னிங் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தான் கேப்டன் அப்படிங்கும்போது 40% கிட்டத்தட்ட 90% ஃபால் டுப்ளேசிஸ்க்கு கேப்டன் கொடுத்துருவாங்க ஒரு 10% ஒரு ராஜி வாண்டூசன் அடுத்த பிளேஸ்க்கெலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் மேக்ஸிமம் லீக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபாப் டுப்ளேசிஸ் கேப்டன் ஆப்ஷனில் கட்டாயம் இருப்பார் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் வச்சுப்பாங்க ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் எல்லா மேட்ச்லேயும் எல்லா டீம் அதாவது பார்த்தோம்னா எல்லா லீக்ஸ்லையுமே அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க என்னைய பொறுத்தளவு நீங்கள் ஃபாப் டுப்ளேசிஸ்க்கே கொடுங்க ஏன்னா பிராட்லிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் அப்படிங்கும்போது ஃபாப் டுப்ளேசிஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் எக்கச்சக்கமான மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு அண்ட் தென் ஹோம் கிரவுண்ட் ஆஃப் ஜோஹன்னஸ்பர்க் அப்படிங்கும்போது இன்னமும் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாப் டுப்ளேசிஸ் அப்படிங்கலாம் அதனால மேக்ஸிமம் ரன்ஸ் அப்படிங்கிறது ஃபாப் டுப்ளேசிஸ் கேப்டன் அப்படிங்கும்போது இன்னமும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு அதனால் ரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா மேட்சும் கிட்டத்தட்ட கன்சிஸ்டண்டாக 50 above அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் ஃபாப் டுப்ளேசிஸ் கொடுக்கறது நல்ல ஒரு ஆப்ஷன் கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல ஃபாப் டுப்ளேசிஸ் எல்லாரும் ட்ரை பண்ண பிள்ளையருக்கே நம்ம கேப்டன்னாச்சும் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது வைஸ் கேப்டனை இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண பார்க்கணும் மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் வந்து ரஷீத் கான்க்கு ட்ரை பண்ண போகிறேன் ரஷீத் கான்க்கு மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் போயிருப்பாங்களே இந்த ஒரு மேட்ச்சில் குறிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ராசி வாண்டூசனுக்கு போயிருக்கலாம் அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு ஓடியன் ஸ்மித் இந்த மாட்டம் பிளேயருக்கு ட்ரை பண்ணிக்கலாம் அல்லது சாம் கரன் எடுத்திருந்தோன்னா அவருக்கு கொஞ்சம் போயிருக்கலாம் பட் ரஷீத் கான்க்கு அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் யோசிப்பாங்க அல்லது டீம் டேவிட்க்கு கூட கொடுக்கலாம் நல்ல ஒரு ஆப்ஷன் தான் பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பவுலிங்லையும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நீங்கள் டீம் டேவிட்க்கும் ட்ரை பண்ணலாம் அல்லது ரஷீத் கான் ரெண்டு பிளேயரில் யாருக்கு வேணுமாலும் ட்ரை பண்ணலாம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் தான் என்னைய பொறுத்தளவு இந்த இடத்துல நான் ரஷீத் கான்க்கு வைஸ் கேப்டன் சான்ஸ் வைக்கிறேன் கேப்டன் சான்ஸ் இன் ஃபாப் டுப்ளேசிஸ்க்கு ட்ரை பண்ண போகிறேன் ஃபைனலாக டீம் அப்படிங்கிறது சேம் டீம் தான் கேப்டன் இன் ஃபார்ம் டுப்ளேசிஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ரஷீத் கான் ஒரே ஒரு பிளேயர் ரிஸ்க் பிளேயர் திரும்பியும் சொல்கிறேன் டெவன் ஃபெராரியை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க்கான பிளேயர் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம் பட் நான் டெவன் ஃபெராரியாவே எடுக்க போகிறேன் ஷோராகவே நான் போகிறேன் கைஸ் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்க டீம் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த ஒரு வீடியோவில் மேபி இந்த பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாட்டோம் கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பை